எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி எதுமா வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். சரி வேண்டாம், சரி நமக்கு 1000 வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு காலையில் 3 மணிக்கே பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு பிள்ளையாரை கும்பிட்டோம். இன்றைக்கி தான் நம்ம ஊருக்கு வந்திருக்காப்புல பிள்ளையார் விநாயகர் சதுர்த்திக்கு. சரி காலையிலேயே பிள்ளையாரை வணங்கிட்டு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒரு 2 மூடை வெண்டங்கியா பறிச்சிருந்தோம். அதில் போயிட்டு எவ்வளோ தான் காசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்க போகலாம் அப்படின்னு பக்கத்து ஊருக்கு போனோம். ஏன்னா பக்கத்தூரில் தான் இந்த வண்டியில் நம்ம போட்டு விடுவோம். ஏன்னா 1 மூடை 2 மூடை அந்த மாதிரியெல்லாம் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு கட்டுப்படி ஆகாது, பெட்ரோல் சார்ஜ் இந்த மாதிரியே பயங்கரமாக போயிடும். இதில் நம்ம எவ்வளோ தான் மிச்சம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 600 ரூபாய்க்கு வித்துருந்துச்சி ரெண்டும் சேர்ந்து. இதில் சாக்கெல்லாம் போக நம்ம கையிலேருந்து 15 ரூபாயை வாங்கிட்டு 500 ரூபா கொடுத்து விட்டாங்க. சரி அதை அப்படியே வாங்கிட்டு வேறு செலவு வராது, கொண்டு போய் வீட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயலுக்கு வந்து பார்த்தோம். வயலில் பார்த்திங்கன்னா அப்பா வெண்டைக்காவை பறிக்க சொல்லிட்டு தான் போயிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லிட்டு வெண்டைக்காவை வந்து பறிச்சிக்கலாம்ப்பா, பூவை மொதல் பறிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பூவை பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டு பேருமே. இருந்தாலும் இந்த சிட்டையை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் மனசு சங்கடமாக தான் இருந்துச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த வெண்டைக்காவெல்லாம் பறிக்க நமக்கு 4 மணி நேரம் ஆகும். அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது. கையிலலாம் பார்த்திங்கன்னா க்ளவுஸே போட்டிருந்தாலும் இதில் உள்ள அந்த முள் மாதிரி இருக்கிற ஒரு பகுதி நம்ம கையை அப்படியே அறுத்து விட்டுரும். அவ்வளோ கஷ்டங்களை தாண்டி தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த வருஷம் விலை இல்லை, அதனால் ஒன்றும் தப்பில்லை. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வருஷம் விவசாயத்துலேயும் சரி எல்லா விஷயங்களையும் அதை செய்யும்போது தான் புதுசு புதுசாக பழக முடியும் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு இருக்க நோய்க்கு இந்த 500 ரூபாயும் காலியாக போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே போனோம். அப்போ அந்த பக்கமாக பூவை பறிச்சிக்கிட்டு இருந்தாப்புல போய் நம்மளும் கூட மாட கொஞ்சம் பறித்து 1 முடையை தச்சு அப்படியே வரப்பில் கட்டி வச்சிட்டோம். அதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நம்ம வயல் இருக்குது சேமங்கிழங்கு, அதுக்கு தண்ணியை அடைச்சி விட்ருந்தோம். ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ வேலையா அப்படிங்கிற மாதிரியாக பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு சாக்கு பூவை பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே அப்பாக்கிட்ட பேசிக்கிட்டே கொஞ்ச நேரம் பூவை பறித்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா 8:30 தாண்டிட்டு பூ கடைக்கு வேற சீக்கிரமாக போகணும்னு சொல்லி வேக வேகமாக பறிக்க ஆரம்பித்தோம். இதை பறித்து முடிக்கக்கே நமக்கு நான் வர்றதுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலே அப்பா பறிச்சுக்கிட்டு இருந்தாப்புல. இதில் வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த பூக்களை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த புழுக்கள் அப்படியே மேலே உட்காந்து கடிக்க ஆரம்பிச்சிருது. அதில் உள்ள சாரை ஃபுல்லாக உரிய ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம ஏற்கனவே 8 மருந்துக்கு மேலே அடிச்சிட்டோம். திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்குது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சுற்றி பார்த்திங்கன்னா அங்கே ஒரே கிழங்கு இந்த மாதிரியாக எல்லாமே அதாவது பணப்பயிர்னு சொல்கிற பயிர் வகைகளை தான் ஏற்றிருக்கோம். அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் வர தான் செய்யும், நோயும் அதிகமாக வரதான் செய்யும். கடைசியாக இருந்த ஒரு டப்ஸையும் தட்டிட்டு சரி கிளம்பிடுவோம் போ மார்க்கெட்டுக்கு நேரம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி மூட்டையை தூக்கிட்டு அப்படியே ஒத்த கையில் டப்ஸையும் வச்சுக்கிட்டு ஒரு கையில் செல்லில் வீடியோ எடுத்துக்கிட்டே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே அம்பாசமுத்திரம் போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம கையில் வச்சுருந்த அந்த 500 ரூபாய்க்கு அது போக நம்ம கொஞ்சம் கூடுதலாகவே ஒரு 100 ரூபா கொடுக்க வேண்டி வந்துச்சு. புழு அதாவது நமக்கு இருக்கிற இந்த 1 மூடை 2 மூடை பூக்களையும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூடையாக தெரியும், ஆனாலும் இதில் 15 லிருந்து 10 மேக்ஸிமம் 10 கிலோவை தாண்டி இருக்கலாம். நம்ம இடம் போட மாட்டோம். போன உடனே பார்த்திங்கன்னா பூக்கடையில் அங்கே வரிசையில் வச்சுருப்பாங்க நம்மளை மாதிரி நிறைய விவசாயிகள். பூ அங்கே வச்சுட்டு அப்படியே நம்ம பேரை சொல்லிட்டு வந்துட வேண்டிதான். இதிலலாம் பார்த்திங்கன்னா அந்த வளச்சாக்குன்னு சொல்லுவோம், அந்த சாக்கில் அப்படியே பேப்பர் கட்டியிருப்பாங்க. அந்த பின்னால் எங்கள் அப்பா தலையில் வச்சுருக்கிறத பார்த்திங்கன்னா தெரியும். அந்த பேப்பரெலாம் நம்ம அட்ரஸ் அப்படியே எழுதி வச்சுட்டு காக்கநல்லூர் மணிகண்டன் விவசாயின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு வந்துடுவோம். இவங்க தமிழ் மாதத்துக்கு 1ஆம் தேதி நமக்கு கணக்கு முடிப்பாங்க. அது 10 ரூபாய்க்கு வித்திருந்தாலும் சரி 15 ரூபாய்க்கு வித்தாலும் அப்படியே மருந்தெல்லாம் வாங்கிட்டு நம்ம காலையில் சாப்பாடே பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கு வந்து அம்மா வீட்டில் ஒரு 3 தோசையை சாப்பிட்டோம். அப்புறமா பார்த்திங்கன்னா வெளியே போக தலை காட்ட முடியல அப்படிங்கிற மாதிரியான சரியான வெயில். வீட்டில் போய் கொஞ்ச நேரம் பையனை கொஞ்சிட்டு அப்படியே தூங்கிட்டு ஒரு 3 மணிக்கு மேலே கிளம்பி நம்ம சேமங்கிழங்குக்கு தண்ணி காலையிலேயே பாய்ச்சிருந்தோம். ஏன்னா அந்த கிழங்கு வகையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்சம் பிஞ்சு இறங்க ஆரம்பிச்சிரும். என் பின்னால் இருக்குது தான் இங்கே திருநெல்வேலி மக்களுக்கு பெரும்பாலும் தெரியும் சேமங்கிழங்கு, ஓரளவு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பேர் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஊருக்கும் மாறும், சேப்பங்கிழங்கு இந்த மாதிரியாக சொல்லிக்கிடுவாங்க. இது நம்ம பக்கத்து வய நம்ம வய உள்ளே இருக்குது. அப்படியே நடந்து போகிற போது வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா 2வது களை வெட்டும் போதே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். உரம் போட்டு தான் வெட்டியிருந்தோம். நம்ம அது வாழை போட்டிருந்த வயங்கிறதுனால நம்ம மாட்டுச்சாணம் அதிகமாக அடிக்க முடியல. சரி உரத்தை அப்படியே வச்சுட்டு வெயில் ஓவராக இருக்குன்னு சொல்லிட்டு
கொஞ்சம் பன்றிகள் தொல்லை, வாழையை ஃபுல்லாகவே பன்றிகள் பிடுங்கிப்பட ஆரம்பிச்சுட்டு அப்படியே அருவாளை எடுத்துகிட்டு அந்த முள்ளை வெட்டி கொஞ்சம் வேலியை அடைச்சிரும்னு சொல்லிட்டு பக்கத்து வயலில் நம்ம வாழை போட்டிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளாகவே இப்போ தொடர்ந்து நமக்கு ஒரு 150-200 வாழை பக்கம் தொடர்ந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா வாழை கட்டியிருக்கோம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே வராத அளவுக்கு முள்ளை வெட்டியை அடைச்சிருக்கோம். ஆனால் ருசி கண்ட பூனை நிற்காதுங்க மாதிரியா ஏதோ ஒரு வழி இருக்குது. அது வழியாக இந்த பன்றிகள் தொடர்ந்து நம்ம வயக்குள்ளே வந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டே இருக்குது. சரி, இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி எதுமா நம்ம வயக்காட்டு வேலைகளை ஃபுல்லாக ஓரளவு நெருக்கி விட்டுட்டோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமக்கும் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா அந்த மீன் பிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம். சரி, ஒரு இடத்த பார்த்துருவோம் நாளைக்கு. அது வீட்டில் அது போக பார்த்திங்கன்னா ஒரு 10 துண்டில் முள் வாங்கி வச்சுருக்கோம். சரி, நாளைக்கு மீனை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இடம் பார்க்க வந்தோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 6 அட்டகாசமாக இந்த வருஷம் பெஞ்ச நல்ல பெரிய மழை பெஞ்சதில் ஆற்றுல இருக்க குழகப்பு எல்லாத்தையும் அடித்து வெள்ளம் கொண்டு போயிட்டு நல்லா சுத்தமாக இருக்குது. அதனால் வந்து ஒரு இடத்த நல்லபடியாக பார்த்துட்டு இடம் பார்த்து வச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல மீன் நிற்கும், இந்த இடத்துல நிற்காதுங்க விஷயம் தெரிஞ்சிடும். இப்போ மீன் பிடிக்க பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப அனுபவமும் வேணும். நம்ம பல நாள் தூக்கத்தை கெடுத்துருக்கோம், மீன் பிடிக்க நமக்கு ரொம்ப ஒரு வைத்தியம்னே சொல்லலாம். அப்படியே நைட்டு பகல்லாம் பார்க்க மாட்டோம், போய்கிட்டே இருப்போம். சரி, அந்த இடத்தையும் பார்த்து வச்சுட்டு அப்புறம் திரும்ப கொஞ்சம் ஓரளவு வெயில் குறைய ஆரம்பிச்சுட்டு அப்போவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கெலாம் ஒரு 6 கேன் வரைக்கும் ஸ்ப்ரே பண்ண வேண்டியிருக்கும். வாங்கிட்டு வந்த மருந்தை அப்போ அந்த பக்கமாக ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதாவது பார்த்திங்கன்னா வெண்டைக்கு நம்ம ஏற்கனவே இந்த வெண்டைக்காய் பறிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பொடி வாங்கி வச்சுருக்கோம், 19x19 சொல்லிட்டு. மொதல் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா மருந்தை மாத்திரம் நமக்கு தனி மருந்தை அந்த பூக்கு அடிக்க சொல்லியிருந்தோம். அதை முடிச்சுட்டு கரைசல் எடுத்து அந்த 19 கரைசல் எடுத்து அப்படியே அந்த பக்கமாக மருந்த வெண்டைக்காய்க்கு அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. சரி, நம்ம வந்த வேலையை கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேமங்கலங்குக்கு இப்படி தான் உரம் போடணும் அப்படிங்கிற மாதிரியாக மக்களுக்கு வீடியோவில் காட்டுவோம்னு சொல்லி காட்டிட்டு இந்த மாதிரியாக குனிஞ்சு குனிஞ்சு அந்த வேர்ப்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம கைக்கு எவ்வளோ வருதோ அள்ளிப்படணும். அது போக பார்த்திங்கன்னா இது ஒரு 5 வேலை பார்க்குற நிலம், ஒரு 40 சென்ட் உள்ளே வரும். அதுக்கு நம்ம ஒரு ஸ்டார்டிங்கிலே ஒரு 20-40 கிலோவுக்கு மேலேயே போட்டிருக்கோம். இப்போ ஒரு 20 கிலோ கொண்டு வந்திருக்கோம். அதையும் போட்டுட்டு பார்த்திங்கன்னா போயிட்டு வர நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம 2 வயலுக்குமே தண்ணி பாய்ச்சிருக்கோம். இப்போ ஈரத்தில் தான் நம்மளும் உரம்படுதோம், அப்போவும் பார்த்திங்கன்னா ஈரத்தில் தான் மருந்தும் அடிச்சிக்கிட்டு இருக்காப்புல. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டு தண்ணி பாய்க்கணும்னு நினச்சோம்னா ஒரு சில நேரம் முடியாது. உரம் போட்டவுடனே நமக்கு தண்ணி பாய்ச்சி ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது, இல்லை அப்படின்னா அந்த செடிகள் ஓட்டவள ஆரம்பிச்சிரும். அதனால் எப்போதுமே உரம் போட்டவுடனே தண்ணியை பாய்ச்சிடணும், இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஈரம் காயறதுக்குள்ளே நம்ம தண்ணி பழம் காயறதுக்குள்ளே உரத்தை போட்டு, அதாவது பெரும்பாலும் மாலை வேளையில் உரம் போட பழகிருங்க. முடிஞ்ச வரைக்கும் விவசாயம் பழகுங்க. இப்போ நம்ம எந்த அளவுக்கு வீடியோவில் பேசுகிறோம் வைக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் தெரியல. இதை பார்க்குற நண்பர்கள் என்றைக்காவது ஒரு நாள் விவசாயம் பழகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம தொடர்ந்து விவசாய வீடியோக்கள் அப்லோடு பண்ணிக்கிட்டே வரோம். இதில் நமக்கு 1000 வீடியோக்கள் எடுத்து அப்லோடு பண்ண முடிஞ்சாலும் விவசாயத்தை முக்கியமாக காட்டணும் அப்படின்னு சொல்லுறது தான் நம்மளோட மிகப்பெரிய ஒரு ஆசை. நம்மளும் ஒரு விவசாயி அப்படிங்கிறதுனால தொடர்ந்து நம்ம வீடியோக்களையும் பார்த்து ஆதரவு கொடுக்குற அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி வணக்கத்தோடு முடிச்சுக்கிடுதேன். உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மணிகண்டன் விவசாயி.